சார், இப்போ வந்து நீங்க சொன்னீங்க தெய்வமணி பாபாவை போய் சார் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாசத்துக்கே நீங்க ஒரு 10 தடவை 20 தடவை போய் பார்த்துருவீங்க. எப்பெல்லாம் மனசுல தோணுதோ அப்பெல்லாம் போய் நீங்க பார்த்துருவேன்றீங்க. அது எப்படி, என்ன மாதிரி விதத்துல போகணும், அவரை பார்க்க போகும்போது அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் மக்கள் நிறைய பேருக்கு தெரியணும் நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு போக உடனே நினைச்சு மனசுல சங்கல்பம் வைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வாங்கிட்டு போன அவரை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐயாவை பார்க்க போகும்போது வந்து நீங்க வந்து எது உங்களுக்கு பிடிச்சது ஐயாவுக்கு பிடிச்சது பார்த்தா ஐயா டீ சாப்பிடுவாரு. டீ சாப்பிடுவாரு, பிஸ்கட்டு, ஓம்புடி சாப்பிடுவாரு
எடுத்துக்கிட்டு அவர் கொடுக்குற திரும்ப கொடுக்கறத பத்திரமா நீங்கள் எங்கெல்லாம் வியாபார ஸ்தலமாக வீடாக பணம் போடுங்கிற இடத்துல ஒரு சின்ன பேப்பரில் மடித்து வச்சுக்கிங்க. சரி, வேறு எதுவும் தேவையில்ல. அதே மாதிரி ஐயாவை சந்திக்கும் போது எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அவர் வந்து சித்தர்கள் இருக்கின்றதால வந்து அவங்க வந்து பரிபாஷலாம் பேசுவாங்க. அண்ணன் நம்பிராஜ் அண்ணா சொல்கிற மாரி பரிபாஷம் பேசுவார். அது நம்ம புரியலனா கூட திரும்ப திரும்ப கேட்டால் ஐயா கோவம் வந்துடும். அதில் என்ன மாதிரி பேசுவார்னு இது வரைக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லி காட்டுங்களேன் மக்களுக்கு. மக்களுக்கு என்ன சொல்லிக்காம, நீ இப்போ 12 மணிக்கு அவன் கூப்பிடுவான், நீ போய் பாரு முடியும். 12 மணின்ற இன்னைக்கு 12 மணியா நாளைக்கேன்னு கேட்கக்கூடாது. அது ஐயாவோட கணக்கு, தனி கணக்கு. அவர் சொன்னாலும் சரிங்க ஐயான்னு சொல்லிடணும். அதே மாதிரி நீங்க நீங்க கொடுக்கப்பட்ட பணம் நின்றுலாம் வராம இருந்ததுன்னா அந்த பணத்துக்கு நீங்க அவர் பேரை சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவார் கொடுக்கலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லணும். பிரபஞ்சமே கொடுக்குற மாதிரி இருக்கு இப்போ இது. ஐயா வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லுவார், நீங்க சரிங்க ஐயா வாங்கிக்கிறான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எப்போ கிடைக்கும் கேட்டால் அவருக்கு கோவம் வந்துடும். எப்பயுமே வந்து அவர் சொல்லும்போது சரிங்க ஐயா வாங்கிக்கிறேன் பண்ணிக்கிறேன் பண்ணிடலான்னு சொல்லணும். அவர்கிட்ட போகும்போது எப்பயுமே பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து போக முடியும். நீங்கள் போகும்போது ஒரே மனசோட போகணும். அங்கே போய் பணம் வேணும், வீடு வேணும், இடம் வேணும்னு ஒரே டைமில் எல்லாத்துலேயும் கேட்கக்கூடாது. போகும்போது ஐயாவை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு எது தேவையோ முதலில் வாழ்க்கையில் நிலையான வருமானம் வேணுமா, வேலை வேண்டுமா, இல்லை குழந்தை வேண்டும், இல்லை வீடு வாங்க வேண்டும், ஏதோ ஒன்றை மட்டும் கூற வேண்டும். போகும்போதே ஒரு பேப்பர்ல ஏறி எனக்கு கவர்மெண்டால வேணும், வீடு வேணும். நேற்று கூட ஒரு நடந்த நிகழ்வு, ஒரு அம்மா வந்து எனக்கு வந்து வீடு வேணும் நாங்கள் சரிங்கன்னார் ஐயா எங்கள் ஐயா. அடுத்து கவர்மெண்ட்ல போய் கிடைக்கணும் ஐயா, டென்ஷன் ஆயிட்டாரு எங்கள் ஐயா. அப்படிலாம் கேட்கக்கூடாது. உங்கள் முதல் கோரிக்கை ஒன்று என்ன, இப்போ காலைல எனக்கு பசிக்குது சாப்பிட போகிறேன், இட்லி இருக்கா இட்லி இல்லை பூரி ஏதோ சாப்பிட்டு வந்துடணும். அதை விட்டு மதியம் என்ன கிடைக்குன்னு கேட்டால் அது தப்பு இல்லை. அது வந்து சென்னை நகரங்களுக்கு நிறைய பேர் புரிய மாட்டுது. அதே மாதிரி ஐயாவை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும் காலைல, அதுக்காக தான் உங்களை ஸ்ட்ராங்காக இன்னொரு வாட்டி அதை பதிவு பண்ண சொன்னேன். ஆ, ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு. சென்னையில் இருக்கிறவங்களும் சரி வெளியூர் இருக்கிறவங்க சரி எப்போ வேணால் வரலாம். காலையில் 9 மணிக்கு மேலே போனீங்கன்னா சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓ, இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமையிலலாம் கூட இருக்காருங்க, ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்கலாம் இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. எத்தனை மணிலேருந்து இருப்பார் ஒரு நாள், இப்போ திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன டைமிங்கில் அவரை தரிசிக்கலாம் ஐயாவை? ஐயா எங்கள் ஐயா பொறுத்த வரைக்கும் ஐயா எப்பவுமே அங்கே தான் இருப்பார். அப்படியாக அவரை சுற்றி 8 காலபைரவர்கள் இருப்பாருங்க. நீங்கள் போகும்போது அந்த காலபைரவர் உங்களால் முடிஞ்ச பிஸ்கட்டோ இதை வாங்கிட்டு போங்க. ஆனால் ஐயா வந்து ஒரு வருஷமே டீ சாப்பிடுவார், இல்லைன்னா இருக்கணும் கொடுன்னு சொல்லுவார். ஐயா வந்து இப்போ நம்ம பேசுகிற மாதிரிலாம் பேச மாட்டார். அவர் ஒரு சில வார்த்தையெல்லாம் பேசுவார், ஜாஸ்தி பேச மாட்டார். இப்போ நானே வந்து அண்ணன் எங்கள் அண்ணன் சொல்லி ஒரு ஜூலை 10th சொன்னார், ஜூலை 12th 2013 இப்போ டேட்டோட சொல்கிறேன் பாருங்கள். அப்போ போகும்போது ஐயாட்ட நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன், திட்டு வாங்கியிருக்கேன். இன்னொரு பெரிய விஷயம், ஐயாவுக்கு மழை பெஞ்சா கோவம் அதிகமாகிடும், மழை பெய்யக்கூடாது. அதேமாதிரி அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக யூ ஹாவ் டு லிசன். அவர் என்ன சொல்ல வரான்னு கேட்கணும், பொறுமையாக இருக்கணும். அங்கே போய் கட்டப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்து ஐயா நீங்கள் அப்போ வராமே பண்ணுறவர். நானே அந்த தவறு செஞ்சுருக்கிறேன். ஒரு எல்லாருக்கும் முதல் டைம் போகும்போது அது பதட்டம் வரும், சித்தரோட அணுகுமுறை எப்படி நமக்கு தெரியாது. அதனால் வந்து போக போகவோ பழகணும், நம்பிக்கையாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ரெண்டு மனசா போக கூடாதுன்றீங்க, செய்வாரா செய்ய மாட்டாரா அந்த நம்பிக்கையோட போனீங்கன்னா அடுத்து நீங்க கண்டிப்பா வருது. அவர் எல்லைக்கு போய் மண் காலடி மண் வைக்க முடியாது. அவரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் நீங்க தொடர்ந்து போக முடியும். சென்னைக்கு மிகப்பெரிய பொக்கிஷம், இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு சொல்றது வாய்ப்படுது அண்ணனுக்கு மிக்க நன்றி. நான் கிட்டத்தட்ட 40-50 பேர் அனுப்பிச்சிருக்கேங்க ஐயா, அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம பற்ற பலன் வந்து எல்லாரும் பலனும், வாழ்க்கை எல்லாரும் முன்னுக்கு வரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். முதல்ல வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்,
கடவுள் கொடுத்ததை வச்சு சந்தோஷமாக வாழணும் குடும்பத்தோட. அந்த ஒரு குறிக்கோள் தான் ஏன் இன்றைக்கி வரைக்கும் நான் ஐயாட போயிருக்கேன், எனக்கு வீடு வேணும், எனக்கு இது வேணும்னு நான் கேட்டதே கிடையாது. அவராகவே தானே எல்லாமே கொடுத்துருவார். அதனால நம்மே கேட்கணும், நமக்கு எது வேணும்னு அவருக்கு தெரியும். அங்கே போய் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் தான் ஐயா போய் உட்காந்தா போதும். அவ்வளோ நம்ம பேர் எழுதணும், ஐயா ஒரு நோட்டு கொடுப்பாரு, ஒரு பென்சில் கொடுப்பாரு, நம்ம வந்து பேர் எழுதணும். நீங்கள் தனியாக போனீங்கன்னா வந்து உங்கள் பேர் மட்டும் எழுதலாம், இல்லை உங்கள் குடும்பம் வந்து குடும்பத்தோட பேர் எழுதலாம். யாருக்கு திருமணம் ஆகலை, யாருக்கு குழந்தை இல்லை, யாரோ வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருந்தோ அவங்க பேர் எழுதலாம். எந்த பிரச்சனையாலும் ஐயா வந்து நிவர்த்தி பண்ண. இது வந்து இன்ஜெக்ஷன் கிடையாது, ஐவி போட்டவொடனே எழுந்து நிற்கிறதுக்கு. சித்த வைத்து நாட்டு வைத்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பியூரிஃபை ஆகும். நான் ஒரே டைம் போனேன், ரெண்டாம் டைம் போனேன், நடக்கலன்னு விட்டுவிடக்கூடாது. அப்படி விட்டுட்டிங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் அவ்வளோதான். நல்ல எண்ணங்களும் நல்ல உங்களுக்கு நல்ல நேரம் வந்தால் தான் ஐயாட போக முடியும். உங்களுக்கு கருமவினிகள் தீர்ந்தா மட்டும்தான் அங்கே போய் காலடி வைக்க முடியும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது நல்லா நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனையோட போனால் மட்டும்தான் ஐயாட்ட கிட்ட நிற்க முடியலங்க. உங்கள் கருமனை தீர்ந்து எப்போ உங்களுக்கு நல்ல கருமா ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் ஐயா பக்கத்தில் போய் உட்கார முடியும். நான் கடந்த 7 மாதம் 8 மாதம் போட்டுட்ருக்கேன் ஐயாம்மா, வாரத்தில் நான் 4 டைம் பார்த்துடும். அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, நினைச்சாலும் போயிடுவோம். எனக்கு இங்கேருந்து 14-13 கிலோமீட்டர் போய் உட்காந்துடும். ஐயா பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும், திருப்தி, ரொம்ப மனநிறை திருப்தி. அது எவ்வளோ பசியாக இருந்தாலும் 6 இட்லி 8 இட்லி சாப்பிட்டா எப்படி திருப்தி வருமோ அவ்வளோ ஒரு திருப்தி. நான் கண் கண்ட தெய்வம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து இப்படிப்பட்ட இரு சென்னையில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எல்லாம் பணன்றது பணம் முக்கியம், எல்லாம் அதை நோக்கி ஓடிட்டுருக்குறோம். இதுக்கும் ஆலயங்களுக்கு செல்கிறது, சித்தர் வழிபாடு பண்ணுறது, அண்ணா சொல்கிற மாரி அவரை ஃபாலோ பண்ணி நம்ம வழிபாடு பண்ணோம், வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்படையலாம். நம்ம போயிட்டு வந்து அனுபவிச்சு நம்மளும் ஒரு 10 பேர் சொன்னால் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் நம்மளால் நம்மளுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதுதான் கிடையாது என்னோட அனுபவம். ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சகோதரர். இந்த பதிவை பார்த்து எல்லாருமே வந்து தெய்வமணி பாபா வந்து போய் பார்த்து அவரோட அருளாசியை வந்து நிறைவாக வாங்கி வேணுங்கிறத நிறைவேற்றிக்கணும். சார், நம்ம இவ்வளோ வந்து நேரம் வந்து ஐயாவை பற்றி தெய்வமணி பாபாவை பற்றி நம்ம பேசணும். இப்போ மக்கள் வந்து அடுத்தது ரொம்ப வந்து ஆர்வமாக கேட்குற ஒரு விஷயம், விலாசம் வந்து கேட்பாங்க. சரிங்க. அடுத்தது வந்து ஃபோன் நம்பர் வச்சுருக்காங்களா, ஐயாவுக்கு செக்ரட்டரி யாராவது இருக்காங்களா, அவரை வந்து எப்படி உதவியாளர்களையோ இல்லை ஐயாவையே நேரடியாக காண்டாக்ட் பண்ண முடியுமா, அதுக்கு மொபைல் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு அடுத்த க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க மக்கள். நீங்கள் கேட்குறது கரெக்டான கேள்வி. ஐயா வந்து சித்தர், அவர் வந்து ஃபோன் நம்பர்லையும் எந்த நம்பரும் கிடையாதுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து சென்னையில் இருக்கிற சிந்தாதேவிப்பட நான் கிளியராக சொல்லிட்டேன், எம்எல் ஹாஸ்டல் பேக் சைடு. நம்ம எந்த பக்கம் நீங்கள் கோயம்பேடுலேருந்து வரீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி மெட்ரோ பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓமந்தூரார்னு சொன்னீங்கன்னா மெட்ரோவில் இறங்கும். அங்கேருந்து ஒரு 50 ரூபா பிடிச்சிங்கன்னா எம்எல் ஹாஸ்டல் பேக் சைடு. அங்கே கேட்டால் யார் கேட்டாலும் சொல்லுவோம் 1 ரூபா சித்திரன்னு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இந்த பக்கம் திருவானூர்லேருந்து வரீங்கன்னா கலைவாணர் அரங்கத்துக்கு பேக் சைடு. இன்னும் கிளியராக சொல்லணும்னா சென்னையோட பத்திரிகை மன்றோட ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அந்த தாண்டல ஒரு மினிமம் 200 மீட்ரு. எப்படினாலும் யாரை கேட்டாலும் 1 ரூபா சித்தர் சொன்னால் அங்கே தெரியாதாலே கிடையாது. நீங்கள் அங்கே போனோன்னா ஐயா நீங்கள் நினச்சின்னா அவர் எப்படி உங்களுக்கு கூட்டி அழைக்க வச்சிருவார். அவர் ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்து அதோட நின்று விடாதீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப போனால் தான் உங்களுடைய நல்ல விஷயம் தொடர்ந்து நடக்கும். உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் தடைகள் உடைந்து ஐயா போடுகிற கணக்கு விதிகளின்படி உங்களுடைய விஷயங்கள் நல்ல விஷயம் அனைத்தும் படிப்படியாக நடக்கும். இதற்கு ஆதரவாக நான் ஒரு சாட்சி நான் இருக்கிறேன். இந்த தகவலை கொடுத்தது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கு வாய்ப்பளித்த எங்கள் அண்ணன் உடன்பிறவான நற்பை நம்பராஜனுக்கும் நற்பை வர்த்தி சனுக்கும் மிக மிகப்பெரிய நன்றி.